அன்பு ஓட்டுநர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில புதுசா வர டிரைவரு இல்ல நீங்க வேற ஏதோ ஒரு கேட்டகரியில வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும், ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது, தேவையில்லாத பொருளை எடுத்துட்டு போறோம், எங்களுக்கு சரியான ஒரு ஐடியா இல்ல, முன்னாடி போனவங்களை கேட்டா சரியா சொல்ல மாட்டாங்க, ஒருத்தவத்தவர் மாதிரியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கான ஒரு சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு கடந்த ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி நம்ம கம்பெனிக்கு செலக்ட் ஆயிருக்க ஒரு 35 டிரைவருங்களுக்கும் இதே சந்தேகம் இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம கிளியர் பண்ணணும், அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் டவுட் இருந்துச்சு, அவங்க எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க தொகுத்தாச்சு. அவங்களோட அவங்களுடைய ஏரியில வந்து அடுத்த லெவலுக்கு மாத்திருக்காங்க, நமக்காக மாத்திருக்காங்க, அவங்க நமக்காக இருக்காங்க, அவங்க எப்படி ஃபஸ்ட்டு நம்ம முரளி சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோம், ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சார் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வர டிரைவருங்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்குது, அவங்களுக்கு எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை, சில பேர் எக்ஸாம் நினச்சி பயப்படுறாங்க, கொண்டு வர திங்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலை, அவங்க என்கிட்ட சந்தேகங்கள் கேட்டாங்க. நீங்கள் ஒரு அனுபவமாக நீங்கள் முன்னாடி போயிருக்கீங்க, அது மூலமாக நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்டிருந்தாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிரைவருங்களுக்கு இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கூகுள் மீட்டில் போயிட்டு அவங்கள மீட் பண்ணோம். அவங்கள்ட்ட எந்த மாதிரியான நம்ம டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணோம், அவங்க நம்மள்ட்ட எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்க்கையில் ஒரு காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸோட லிஸ்டே வரும். நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாமே அப்பா அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம கூட பிறந்த தங்கச்சி பிரதர் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஏ டு செட் நீங்கள் தான் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கும் போது அதை சார்ந்து தான் நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம பல் விளக்குவோம், நானும் விளக்குவேன். பல் விளக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ்ட்டு ப்ரெஷ் வாங்கிங்க, இது போக அடுத்து குளிக்கிறதுக்கு சோப்பு வாங்கிங்க. துணி சோப்பு வந்து 90% இங்கே தேவைப்படாது, ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வாஷிங் மிஷின் இருக்குது, நீங்கள் டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் போகிற இடத்துல வாஷிங் மிஷின் கிடைக்கிது. சின்னதாக ஒரு கைக்குட்டை இந்த மாதிரி ஒரு பனியன் யூஸ் பண்ணிக்கணும், எமர்ஜென்சியாக அதை கழுகணும் அப்படின்னா மட்டும் துணி சோப்பு எடுத்துருவாங்க, சின்னதாக குளிக்கிற இடத்துலையே அதை நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். மற்றது வந்து ஒரு அவசியம் கிடையாது, பட் குளிக்கிற சோப்பு அவசியம். இங்கேயும் வந்து ஷவர்னு சொல்லி லிக்விடும் கிடைக்கிது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். குளிக்கிற சம்மந்தமாக அது முடிஞ்சிருச்சிங்க. அடுத்து ஷாம்புலாம் இங்கே ரொம்பவே சீப்புன்னு பெஸ்ட்டுங்க, நம்ம ஊரோட இங்கே 1 லிட்டர் 1 லிட்டர் அந்த ரேஞ்சே ரேட்டு கம்மியாக இருக்குது, நம்ம அதை வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு தேவையான லிஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஏன்னா இங்கே வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப ரேரு. நம்ம ஒரு நாடு விட்டு நாடு போவோம் அப்படிங்கும் போது எல்லா இடத்துலையும் நம்ம ஆசைப்பட்ட பொருளை சமைச்சு சாப்பிட முடியாது, நம்ம கையில் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் அதை சாப்பிட முடியும். நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மசாலா ஐட்டங்க, நீங்கள் எந்த மாதிரி சாப்பிடுவீங்க, காரமாக சாப்பிடுவீங்களா, மீடியமாக சாப்பிடுவீங்களா, கம்மியாக சாப்பிடுவீங்களா, அதுக்கேற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணுவீங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, குழம்பு தூள், கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகுத்தூள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எடுத்துங்க. அதுபோக கடுகு, வெந்தயம், உளுந்து, சீரகம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு தானிய ஐட்டம்லாம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஆயிலெலாம் வேண்டாம், ஆயிலெலாம் இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது, 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு கிடைக்கிது சன்ஃப்ளவரு, அதை நம்ம வாங்கிக்கலாம். தலைக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் நம்ம மட்டும் இப்போதைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு 1/2 லிட்டர் எடுத்து 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு வாங்க. 1 லிட்டர் எடுத்து வந்தீங்கன்னாக்கா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, அதில் விரலை விட்டு நோண்டி வைங்க, காரில் அடிச்சு போயிடும், அதனால் அது வேண்டாம். 1/2 லிட்டர் மட்டும் எடுத்துங்க, நானும் அப்படி தான் குப்பையில் தூக்கி அடித்தேன். 1/2 லிட்டர் பேராஷூட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது உறஞ்சி போடும் இந்த கூலிங்கில், ஏன்னா -14 டெம்பரேச்சர் வரையும் போகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த தேங்காய் நீங்கள் எடுத்துங்க.
அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பாத்திரத்துக்கு போவோம். பாத்திரத்தை பொறுத்தவரை முக்கியமா ஒரே ஒரு விஷயம் குக்கருங்க. இங்க நம்ம ஊர் குக்கர் கிடைக்காது. நீங்க ஆன்லைன்ல போட்டு எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குற குக்கர் இங்க 7000 ரூபா வரும். பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டில் எடுத்துங்க. எஸ்எஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பட் வெயிட்டு வரும், பட் குவாலிட்டி கூட அதிக நாள் நீடிக்கும். சைடாக வந்து நீங்கள் வந்து வாசல் எடுத்துங்க, விசில் எடுத்துங்க. இந்த மாதிரி இது தேவையானது, ஏன்னா அது வந்து விசில் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடும், வாசல் வந்து அருந்துப்பிடும். நீங்கள் குக்கரில் தான் சமைச்சே ஆகணும். இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்குங்க. சமையலுக்கு தேவையானது புளி. புளி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி எடுத்துங்க. அதிகமாக எடுத்துகிட்டு வராதிங்க, ஏன்னா லக்கேஜ் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி எடுத்துகிட்டு வாங்க. தட்டு, கரண்டி, டம்ளர் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. டம்ளர்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தேவைப்படும். ஒரு டீ போடுறோம் அப்படின்னா குடிக்கணும். நம்ம வேறு பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாது. சில்வர் டம்ளராக எந்த மாதிரி காட்டுற பாருங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்னோடது, இது கீரிப்புள்ளியோடது. நாங்கள் ரெண்டு பேருமே இதுதான் வச்சு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தட்டு வந்து நம்ம ரெண்டு தட்டு எலோ சில்வர், எவர் சில்வர் தட்டாகவே எடுத்துங்க. இந்த பெய்ங்காய் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராதிங்க, உடஞ்சி போட அது வேஸ்ட்டு. நம்ம ஊர் தட்டிலே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலுக்கு, வாட்டர் பாட்டில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாஸ்க் ஐட்டமாக வாங்கிங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா வண்டியில் வந்து யூஸ் பண்ணலாம். நைட்டு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா ஒரு டீயை போட்டு வச்சு குடிச்சிக்கலாம், இல்லை ஒரு வெந்நீர் வச்சுக்கலாம். கூலிங் டயத்தில் ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கிறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வாங்கிங்க. ஒரு முக்கியமான ஒன்று மறந்தாச்சு, சப்பாத்தி கட்டங்க. சப்பாத்தி அதிகமாக சாப்பிடுங்க. ரைஸை பெரும்பாலும் விரும்பாதீங்க, ஏன்னா வண்டியில் அதிகமாக வேலை இருக்காதுனால உடம்பு ஏறிடும். பருமன் ஆகிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஸ்லிம்மாக இருக்க ஆசைப்படுங்க. அதனால் சப்பாத்தி கட்டை எடுத்துருவாங்க. சப்பாத்தி வாங்கி கட்டை எடுத்துகிட்டு வரீங்கனாக்கா வுட்டில் எடுத்துருவாங்க, பிளைவுட்டாக வாங்கிட்டு வராதிங்க. அது வந்து வீணாக போய்டும் நல்லடிவில். நல்லா ஃபியூர் வுட்டாக பார்த்து வாங்கிட்டு வாங்க, அது ரொம்ப நாள் நீடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஊறுகாய், பருப்பு பொடி இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம போட்டு டக்குன்னு சாப்பிட்றலாம். இந்த மாதிரி கொஞ்சமும் எடுத்துகிட்டு வாங்க. அதிகமாக எடுத்துகிட்டு வராதிங்க, குவான்டிட்டி அதிகமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜி வேஸ்ட்டு, வந்து அதை யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக தான் ஆக்கணும். அதனால் தேவையானதை எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் அங்கேருந்து வரும்போது மெயினாக பேக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட்டு தேவையோ, 24 சைஸோ இல்லை அதுக்கு மேலே 28 சைஸோ உங்களுக்கு தேவையான ஒரு ட்ராவல் பேக் வாங்கிங்க. அது போக சின்ன பேக் ஒன்று வாங்கிங்க. சின்ன பேக் எதுக்குனாக்கா உங்களுக்கு அங்கேருந்து ஒரு ஹேண்ட் லக்கேஜாகவும் இருக்கும். அது போக எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே மேலே வச்சுருக்கேன், ஏன்னா அது என்னோடய திங்ஸு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நான் வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் வண்டிக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். வேறு தேவை இல்லாமல் எதுவுமே நான் தூக்கிக்கிறது இல்லைங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் மெடிசன் ஐட்டம். மெடிசன் ஐட்டத்தை பொறுத்த வரையும் நம்ம எப்போவுமே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி வாங்கிங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த தெரியும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது மெடிசன் தேவைப்படுது அப்படின்னா அதுலேயும் வாங்கிங்க. இல்லை பர்சனலாக பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்த்தீங்கன்னா தெரியும், டோலா 650 வச்சுருக்கேன். நம்ம அதிகம் வந்து குரங்கு செட்டப் பண்ணுற ஆளாக இருந்துச்சுனாக்கா அடிக்கடி மூச்சு பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கிட்டீங்கன்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு இது அதிகமாக தேவைப்படுது. அது போக சரியாக சாப்பிட்ல போல வரேன்னா நம்ம வயிற்று புண்ணுக்கு தேவையானது, அப்புறம் வந்து ஸ்டொமக் பெயின் அதிலே தான் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அசிடிட்டிக்காக உள்ளது, ஆனால் யூஸ் பண்ணுறதே கிடையாது. கீரிப்புள்ள மட்டும் ஒரே ஒரு மாத்திரை யூஸ் பண்ணியிருக்கான் 1.5 வருஷத்தில். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, பெயின் ரிலீஃபுக்கு உள்ளது இருக்குது. அதுக்கப்புறம் டெட்டாயில் வாங்கிங்க, டெட்டாயில் வாங்கிங்க. 3 பாட்டில் வாங்கிட்டு வந்தால் 2 முடிஞ்சிச்சுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் எய்டுக்கு சம்மந்தமாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வச்சிங்க. உங்களுக்கு எதாவது அலர்ஜி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாக்கா நார்மலாக சிட்டிசன் இந்த மாதிரி ஒன்று வச்சிங்க, தேவைப்படாது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக ஸ்ப்ரே ஒன்று இருக்குது பெயின்குள்ளது தான், இந்த மாதிரி வச்சுங்க. அப்புறம் ஜுரம் மாத்திரை, தலைவலி மாத்திரை இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது பார்த்தீங்கன்னா தெரியும், 1.5 வருஷத்தில் 3 டேப்லெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 50 நான் ஒன்று யூஸ் பண்ணேன், கிரிப்பில் 2 யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. இது போக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனிலேயே ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு. நீங்கள் ஏடிஆர் லைசன்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்கங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வண்டிக்கு தேவையானது ஃபஸ்ட் எய்டு அது சம்மந்தமாக எல்லாமே இருக்கும். வண்டியில் கொடுத்துருவாங்க, அதனால் நீங்கள் அதெல்லாம் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வர வேண்டாம். இதுலேயும் மெடிசன் ஐட்டமும் இருக்கும், ஆனால் நம்ம ஊர் விஷயம் மெடிசன்லாம் இது இருக்காது. வண்டிக்கு தேவையானதாக இருக்கும், இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, ரிஃப்ளெக்டரு ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் டார்ச் லைட்டு, அப்புறம் எங்கேயாவது உங்களுக்கு மெடிசன் ஐட்டம் அடி இடிப்படுது அப்படின்னா யூஸ் பண்ணுறது, அப்புறம் கிளாஸு, அப்புறம் ரிஃப்ளெக்டரு, ட்ரையாங்கிள் ரிஃப்ளெக்டர்றது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் எய்டு கிட்டு இதில் ஒன்று இருக்கும் வண்டியில், இது வண்டிக்கு உள்ளது. இது போக நீங்கள் வாங்கிக்கிறது வாங்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளவுஸ் எல்லாம் வண்டிக்கு தேவையானது இருக்கும். நீங்கள் வந்து அசடஸ் குடிச்சு ஏதாவது ஏற்றுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சேஃப்டியாக தான் கையாளணும், அதனால் இந்த மாதிரி கிளவுஸ் தான் யூஸ் ஆகும், அதனால் வண்டியில் எதுவுமே இருக்கும். இது மாதிரி வந்து வண்டியில் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணும், உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் வாங்கிங்க. ஏன்னா இங்கே குளிர் அதிகமாக இருக்குது, ஜாக்கெட்டை வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. கம்பெனியை பொறுத்தவரையும் ஜாக்கெட்டு கொடுத்துருவாங்க,
நம்ம கம்பெனியில் எல்லாமே கொடுத்துட்றாங்க. பனியன், ரெயின் கோட்டு, குளிருக்கு விண்டர் ஜாக்கெட்டு, ஷூ எல்லாமே கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டுது. இது வந்து ரொம்ப ஸ்னோஃபால் இருக்குது அப்படின்னாக்கா ரெயின் கோட்டுது. இன்னும் போப்போம், இது இந்தளவுக்கு மடித்து வச்சுருக்கேன். ரெண்டு பேருக்குமே கொடுத்துருவாங்க. பெட்ஷீட் கொடுத்துருவாங்க. பெட்ஷீட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்ஷீட் வந்து இந்த மேலே இருக்குது. எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் துணி சம்மந்தமாக எதுவுமே எடுத்துகிட்டு வேண்டாம். நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் எடுத்துருந்தா போதும். ஒரு அஞ்சு செட்டு, ஒரு மூணு ஃபேண்ட்டோ, ஒரு மூணு ட்ரெஸ்ஸு இல்லை டிஷர்ட்டோ லோயரோ உங்களுக்கு எந்த மாதிரி போடுவீங்களோ அந்த மாதிரி எடுத்துருவாங்க. நானும் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் பெரும்பாலும் ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி ஆடுங்க. இது சார்ஜர் வந்து யூஎஸ்பி கேபிள் வாங்கிங்க. இந்த மாதிரி கேப்லாம் பார்த்து யூஎஸ்பி கேப்லாம் வாங்கிங்க. நம்ம ஒரு சார்ஜர் வந்து இங்கே செட் ஆகாது. நீங்கள் வண்டிக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி 12 கார் சார்ஜர் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிங்க. ஒன்று இல்லை ரெண்டு கூட வாங்கிங்க. வண்டியில் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகமாக இது டேமேஜும் ஆகும். வீணாக போகுதோ இல்லையோ, கையில் டச் ஆகும், காலில் டச் ஆகும், இது வீணாக உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. இது மறந்துடாதீங்க. மெயினாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது போக ப்ளூடூத்துங்க. ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக வாங்கிங்க. லோக்கல் வாங்குறீங்கனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா லைஃப் டைம் உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க. இந்த மாதிரி ப்ளூடூத் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி பார்த்து குவாலிட்டியாக வாங்கிங்க. ஏன்னா டிரைவருக்கு ப்ளூடூத்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். டாக்குமெண்ட்டை பொறுத்தவரையும் அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. இது போக உங்களுக்கு என்ன முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரே ஒரு டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. பேன் கார்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா முக்கியமாக அப்ளை பண்ணி எடுத்துங்க. வரும்போது பேங்க்கோட வாங்க. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு இடத்துல டேக்ஸ் கட்டினா போதும். நீங்கள் எந்த நாட்டில் சம்பாதிக்கிறீங்களோ அந்த நாட்டில் டேக்ஸ் கட்டிங்க. அப்படிங்கும்போது உங்களோட டேக்ஸ் கார்டை வந்து இங்கே ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே டிடெக்ஷன் பண்ணி அமௌண்ட் வந்து டிடெக்ஷன் ஆகி வந்துடும். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்தியாவிலேயே நீங்கள் பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். அது போக அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் என்ஆர்இயாக பண்ணிங்க. நீங்கள் நார்மலாக சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது, நார்மலாக நான் ஒரு புவர் பீப்புள் அப்படிங்கும்போது என் கேட்டகிரியில் நீங்கள் வரீங்க, நார்மலான ஒரு பீப்புள் அப்படின்னாக்கா என்ஆர்இ அப்படின்னே பண்ணிங்க. என்ஆர்ஓ வேண்டாம், என்ஆர்இயாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தியாவிலையும் இன்கம் வருது, வெளிநாட்டிலையும் உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா என்ஆர்ஓ அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்க. இது ரெண்டு தாங்க அந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையும் டீட்டெயில்ஸு. இதை மெயினாக நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஒரு இடத்துல டேக்ஸ் கட்டினா போதும். இங்கே வெளிநாட்டிலே டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. நீங்கள் என்ஆர்இயாக இருக்கீங்கனாக்கா டேக்ஸ் கிடையாது. என்ஆர்ஓவாக இருக்கீங்கன்னா டேக்ஸ் உண்டு. ஏன்னா என்ஆர்இயில் வெளிநாட்டு பணம் மட்டும்தான் போட முடியும். லோக்கல் இந்தியன் கரன்சி அதில் போட முடியாது. ஏன்னா இந்தியன் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். என்ஆர்ஓவில் எல்லா நாட்டோட கரன்சியும் போடவும் முடியும், எடுக்கவும் முடியும். ஆனால் அதுக்கு வந்து டேக்ஸ் உண்டு. உங்களுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பவர் பேங்க். பவர் பேங்க் உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிங்க. திடீர்னு எங்கேயாவது வண்டி என்ன பட்டுட்டு வெளியே போவீங்க, ஹோட்டலுக்கோ எங்கேயா போகும்போது சார்ஜ் இருக்காகுது, எங்கேயா கொஞ்சம் ட்ராவல் வெளில போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து பவர் பேங்க் ஒன்று வாங்கிங்க. சிம்பிளாக இந்த மாதிரி வாங்கிங்க. ஒரு 10,000 mAh 20,000 mAh ஒன்று வாங்கிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நான் மறந்துட்டேன், எனக்கு மெயினில் இருந்துச்சு ஆனால் நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க. அது ட்ரிம்மரு. ட்ரிம்மரை பொறுத்த வரையும் நம்ம ஊரில் வாங்குறத விட இங்கே வாங்குறது பக்கா குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அது இல்லாமல் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு டாப் லெவலு. இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அசந்து போடுங்க. இது சம்மந்தமாக ஒரு வீடியோவே போட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னாக்கா குவாலிட்டியாக வாங்கிட்டு வாங்க. இல்லை இங்கே வந்து வாங்கிக்கிறா இருந்தாலும் வாங்கிங்க. இதோட லிங்க்கு, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? அடுத்ததான் நெயில் கட்ரு. இது வாங்கிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் பென் வந்து வாங்கிங்க. ஏன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷூ யூஸ் பண்ணுற ஆளாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதே ஷூவோட எடுத்துருவாங்க. இல்லை உங்களுக்கு தேவைன்னா ஒரு நார்மலாக ஒரு குவாலிட்டியான ஷூவாக எடுத்துருவாங்க. விண்டோ ஷூவை பொறுத்தவரை கம்பெனியில் சேஃப்டி ஷூ கொடுத்துருவாங்க, அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதில் நீங்கள் ஒரு வெயிட்டை எடுத்துகிட்டு வர வேண்டாம், நார்மல் ஷூ எடுத்துங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் செப்பல் எடுத்துங்க. பாத்ரூம் செப்பலுங்கிறது நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற நார்மல் பேரகான், பிகேசி இந்த மாதிரி ஒரு செப்பலில் நீங்கள் எடுத்துங்க. அது வந்து உங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு இந்த மாதிரி வண்டியில் சின்ன சின்னதாக ஒரு இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம செப்பலை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நேரமும் ஷூ யூஸ் பண்ணவும் முடியாது. பட் ஷூங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் கொண்டு வர நார்மல் ஷூவிங் எல்லா நேரத்தில் போடவும் முடியாது. நீங்கள் வெளியில் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் மால் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நார்மல் ஷூவை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வண்டியை பொறுத்தவரையும் சேஃப்டி ஷூ தான் இம்பார்ட்டண்ட்டு. அதனால் வந்து இதில் நீங்கள் காசை வரையும் பண்ணாதீங்க. 35 பேர்கிட்ட இந்த விஷயம் தான் பேசுகிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி நிறையா பேசினேன். இது எல்லாருக்குமே காமனாக உள்ள விஷயம். நம்ம எப்போயுமே நம்மளாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அடுத்தவங்களோட பேச்சை கேட்காதீங்க. அடுத்தவங்களோட சேர்ந்து தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதீங்க.
மது புழக்கம் புகையிலை இந்த மாதிரி இதுலையும் சேர்ந்துக்கிட்டு கூட்டு சேர்ந்துக்கிட்டு உங்களோட பிஹேவியரை கெடுத்துக்காதீங்க. நம்ம எப்போவுமே ஒரு விஆர் இந்தியன்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எப்பவுமே நம்ம நாட்டுக்கும் நம்ம ஊருக்கும் நம்ம பெருமை சேர்க்கணுங்கிறத நினைங்க. சின்னதாக ஊரால் தப்பு பண்ணாலும் பின்னாடி வரவங்கள பாதிக்கும். இன்றைக்கி அந்த தப்பு தான் நம்மளை வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நாங்கள்லாம் ஃப்ரீ ரெக்யூர்மெண்ட்ல வந்தோம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஊரில் இருக்க நீங்கள் வந்து ஃப்ரீ ரெக்யூர்மெண்ட்ல வர முடியலை அப்படின்னா காரணம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். சின்ன சின்ன தப்பு தான். நம்ம ஆளுங்க, நான் வந்துட்டேன், நான் சேஃபு, என் ஃபேமிலி சேஃபு, என்னால் சம்பாதிச்சு செட்டில் ஆகிடுவேன், எவன் எக்கடி கட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களால தான் பின்னாடி வர்ற கஷ்டப்படுற மக்களால் இங்கே வர முடியலை. ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியில் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு பணம் பிரச்சனை இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வர்றீங்க அப்படின்னாக்கா எப்போயுமே பின்னாடி வரவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருங்க. பின்னாடி வரவங்களோட லைஃப்பை பாதிக்கிற மாதிரி எப்பயுமே நடந்துக்காதீங்க. உங்களோட எல்லையை நீங்கள் தாண்டிடாதீங்க. இதுலேயுமே ஒரு லிமிட்டாக இருங்க. இதையும் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா இது என்னோடய கடமை. அண்ணனுக்கு என்னோடய அட்வைஸாக, அட்வைஸ் கிடையாது, ஒரு வேண்டுகோளாகவே நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு, இந்த மாதிரி இருந்தால் தான் பின்னாடி வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப ரெக்யூஸ் பண்ணி கேட்டுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வரீங்கனாக்கா நீங்களும் இதை கடைப்பிடிங்க. நீங்கள் இங்கேன்னு கிடையாது, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி இதை முக்கியமாக ஒரு விஷயமும் மெயினில் வச்சுக்கிங்க. பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் சம்மந்தமான கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணோம். இது வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் இது மாதிரி ஃபியூச்சரில் நானும் உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுவேன். எப்பயுமே உங்களோட தோளோட தோல் நிற்பேன். அது எப்பயுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வழிகாட்டுதலாகவும் நான் இருக்கேன். உங்களுக்கு எப்பயுமே நான் வந்து செயல்முறையாகவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் வாயோட சொல்கிறது கிடையாது, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறது கிடையாது. எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நான் இறங்கி பண்ணுறேன். அது உங்களுக்கே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு பிஃபோர் டிபார்ச்சர் நீங்கள் வரீங்க அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சின்னதாக இதை நான் அதில் விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்துவோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன பொருளை நானும் விட்டுருந்துருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாகிடுச்சு நான் எடுத்துகிட்டு வந்து. முக்கியமான பொருள் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.